நமஸ்காரம். வரவேண்டும், வரவேண்டும். வந்தனம் சுவாமிகளே. தாங்கள் இங்கு விஜயம் செய்ய போவதாக அறிந்திருந்தால் தகுந்த முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. என்ன திருக்கச்சி, ராமானுஜனை நான் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்காக தடபுடலாக வரவேற்க ஆசைப்பட்டீரோ? மரியாதை எல்லாம் பலமாக இருக்கிறது. உண்மையில் தாங்கள் ராமானுஜனை தங்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டது தங்களின் பெருந்தன்மையே சுவாமி. இருப்பினும் ஒரு சித்தாந்த சுடரொளி, ஒரு சிறந்த துறவி, அதுவும் வெகு நாட்கள் கழித்து வரதனை தரிசிக்க வரும்போது தகுந்த முறையில் வரவேற்பதுதானே சுவாமி முறையாகும். இருக்கட்டும், இருக்கட்டும். அன்று கோவிலில் இவரை சந்தித்த போது உங்கள் மகனை இவருடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று தீர்மானம் செய்தோம். அதற்கு பின் உங்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அதுதான் என்ன ஏது என்று விசாரித்து செல்லலாம் என்று வந்தோம். இனி கேட்பதற்கோ பேசுவதற்கோ என்ன இருக்கிறது? பட்டர் சுவாமிகளே, முதலில் அவரை இங்கிருந்து போக சொல்லுங்கள். மாறநேர் நம்பியின் குடும்பம் முழுவதும், ஏன் அவன் ஊரான புராந்தகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே இப்போது உன் சொந்தமாகிவிட்டார்கள் போல் இருக்கிறதே. உமக்கு ஒரு இக்கட்டு என்றால் அந்த புராந்தகமே திரண்டு வந்துவிடும் என்று சொல்லுங்கள். தாங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அடியேன் ஒன்றும் சொல்லவில்லை. நடந்தது உங்கள் தனிப்பட்ட விஷயம், உங்கள் குடும்ப விவகாரம் என்றே சொல்லலாம். அதிலெல்லாம் அடியேன் கருத்து கூற விரும்பவில்லை. ஆனால் தெய்வவாரி, உங்களிடம் நான் ஒன்றை தெரிவித்தே ஆக வேண்டும். ஏதோ பெரிய நம்பிகள் அந்த மாறநேர் நம்பியை மானசீக சகோதரனாக ஏற்றுக்கொண்டதற்காக இனி அவனுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை என்று நினைத்து மாறநேர் நம்பியை கோயில் கர்ப்பகிரகம் வரை அழைத்து வந்து விடாதீர்கள். இன்று எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. வழக்கம் போல் அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு பிரசாதம் கொடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக பட்டர் சொன்னார், என்ன பட்டர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லவில்லை. பெருமாளுக்கு சாற்றி இருந்த இந்த மாலையை என்னிடம் கொடுத்தார். எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. வரப்போகும் கல்யாணத்திற்கு அறிகுறிதான் என்று அருகிலிருந்த ஒருவர் சொன்னார். எனக்கு வெட்கமாக போய்விட்டது. அவள் முன்பு போல் இருப்பதாக தெரியவில்லை. நிச்சயம் மாறியிருப்பாள். உடன் பிறந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல கௌசல்யா. அதற்கு நிறைய பக்குவம் வேண்டும். அதற்காக பட்டமாளுக்கு உதவ வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவசியம் அவளுக்கு நாம் உதவ வேண்டும். ஒரு விதத்தில் அது உன் கடமை என்று கூட சொல்லலாம். நம்மால் இயன்றவரை பொருளுதவி செய்வோம். எப்பொழுது வேண்டுமானாலும் அவள் இங்கு வந்து செல்லட்டும், போஜனம் செய்யட்டும். ஆனால் இங்கேயே இருப்பது என்பது சரியாகாது. இல்லை சுவாமி, எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. கௌசல்யா, இதற்கு மேல் இதை பற்றி விவாதிக்க வேண்டாம். அவளை வரச்சொல், தக்க உதவிகளை செய்வோம். அத்துடன் நிறுத்திக் கொள்வோம். மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவுமே இல்லை.